ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பவர்ஃபுல் லேர்னிங். இந்த வீடியோவில் இன்ஃபோசிஸோடைய வண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் வின்னருக்கு பார்த்தீங்கன்னா 2 lakh ப்ரைஸ். இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான அப்டேட்ஸ்க்கு மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல்னு கொடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். உங்களுக்கு ஏதோ டவுட்ஸ் இல்லை கோர்ஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எனக்கு இன்ஸ்டாகிராமில் பவர்ஃபுல் மீடியா அஃபீஷியலாக ஃபாலோ பண்ணிக்கலாம். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதில் நான் இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ் அப்புறம் போஸ்ட் அலர்ட்லாம் நிறையவே போடுவேன். ஸோ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்ஃபோசிஸ் பார்த்திங்கன்னா 2022 இந்த வருஷம் பார்த்திங்கன்னா வண்டர்ஃபுல்லான ஆப்பர்ச்சுனிட்டி காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அதோட நேம் என்னன்னு பார்த்திங்கன்னா ஹேக் வித் இன்ஃபி. இது ஜான்வரிலேருந்து ஜூலை மாதம் வரையும் நடக்குது. ஸோ இதில் பேசிக்காக பார்த்திங்கன்னா 2023, 2024, 2025 கிராஜுவேட் ஆக இருக்கிற இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்காக கோடிங் காம்படிஷன் கொடுக்குறாங்க. ஸோ இந்தியாவில் இருக்கிற எல்லா காலேஜில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸும் வந்துட்டு இதுக்கு பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோன்னே சொல்லலாம். யாருக்கெல்லாம் வந்துட்டு ப்ரோக்ராமிங்கில் வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அவங்க இதில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுற மூலியமாக வின்னர், ரன்னர் அண்ட் செகண்ட் ரன்னர் அப்புக்கு நிறைய கேஷ் ப்ரைஸும் கொடுக்குறாங்க. இதில் மொத்தமாக 2 rounds இருக்கும். ஃபஸ்ட் ரவுண்ட் பார்த்திங்கன்னா இண்டிவிஜுவல் ஆன்லைன் டெஸ்ட், அதுக்கப்புறம் கிராண்ட் ஃபினாலே இருக்கும். ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஃபைனல் இயர் மட்டும் இல்லாமல் செகண்ட் இயர் அண்ட் தேர்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸும் கூட கண்டிப்பாக இதில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா ப்ரைஸ் ஒர்த் 3,50,000 வரையும் உங்களுக்கு வின் பண்ணுறக்கூடிய வாய்ப்பு நிறையவே இருக்குது. ஸோ உங்களுக்கு நிஜமாகவே கோடிங் பிடிக்குன்னா நீங்கள் இதில் சேர்ந்துக்கலாம். ஸோ வின்னருக்கு பார்த்தீங்கன்னா INR 2 lakh ருபீஸ் கொடுக்குறாங்க. ஃபஸ்ட் ரன்னர் அப்புக்கு 1 lakh, செகண்ட் ரன்னர் அப்புக்கு 50,000 கொடுக்குறாங்க. ஸோ டாப்பாக 100 பீப்புளை ஃபைனலிஸ்ட் பண்ணுவாங்க. அவங்க ரவுண்ட் ஒன்லேருந்து கிராண்ட் ஃபினாலைக்கு போவாங்க. இப்போ குட்டி ரெக்வஸ்ட், என்னோடய சேனலை 85% ஆஃப் த பீப்புள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. ஸோ எனக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப். இப்போ நம்ம எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியாலாம் 1 by 1 பார்க்கலாம். ஸோ இந்த ஈவெண்ட்டுக்கு வந்துட்டு நீங்கள் குறைஞ்சது 18 வயசு இல்லை அதுக்கும் மேற்பட்டு இருக்கணும். ஸோ இதுதான் வந்துட்டு ஃபஸ்ட்டு. இது செகண்ட் பார்த்திங்கன்னா பிஇ, பிடெக், எம்இ, எம்டெக் கிராஜுவேட் ஸ்டூடெண்ட்டாக இருக்கணும். 2023, 2024, 2025 நீங்கள் படித்து முடிக்கிற மாதிரி இருக்கணும். ஸோ நீங்கள் வந்துட்டு பார்ட்டிசிபேட் பண்ண நினச்சிங்கன்னா அவங்களோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும், வேறு வழியே கிடையாது. நீங்கள் ஒரே ஒரு ஹேக் வித் இன்ஃபி அக்கௌண்ட்டை வச்சு தான் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். இந்த ஈவெண்ட்டு ஃப்ரீ தான். உங்களுக்கு எந்த ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீயும் அவங்க சார்ஜே பண்ண மாட்டாங்க. ஸோ இது வந்துட்டு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தான், இந்தியாவில் இருக்கிறவங்களுக்கு. ஸோ அவங்க என்ன மாதிரியான ஆப் டவுன்லோட் பண்ண சொல்கிறாங்களோ அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். iOS-க்கும் சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ இதில் பார்த்திங்கன்னா உங்களோட டீட்டெயில்ஸ்லாம் கேட்பாங்க. நேம், இமெயில் அட்ரஸ், இன்ஸ்டியூட், கான்டாக்ட் நம்பர், சிட்டி, ஸ்டேட் இதெல்லாம் கேட்பாங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் கொடுத்தா மட்டும்தான் அவங்களோட டேட்டாபேஸில் சேவ் பண்ண முடியும். ஸோ ரவுண்ட் 1 பார்த்திங்கன்னா March 6, 7, 8 நடக்குது. இண்டிவிஜுவல் ஆன்லைன் பார்ட்டிசிபேஷன் தான். ஃபைனல் ரவுண்ட் பார்த்திங்கன்னா July 1 to July 4 வரைக்கும் நடக்குது. அதாவது 48 hours ஹேக்கத்தான்னு சொல்லுவாங்க. ஸோ டாப் 100 பார்ட்டிசிபேண்ட் ரவுண்ட் 1லேருந்து இந்த கிராண்ட் ஃபினாலாக்கே செலக்ட் ஆவீங்க ஜூலை மாதம் நடக்க இருக்கிறதுல. ஸோ ஃபைனலிஸ்ட்க்கு வந்துட்டு ப்ரீ பிளேஸ்மெண்ட் இன்டர்வியூ அண்ட் இன்டர்ன்ஷிப் கொடுக்குறாங்க. ஸோ இது வண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி. நீங்கள் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிங்கன்னா நீங்கள் இன்ஃபோசிஸ்லேயே கூட ஒர்க் பண்ணலாம். ஸோ இன்ஃபோசிஸோட ஆப்டிடியூட் ரவுண்ட்லாம் எப்படி இருக்கும்னு நான் வீடியோ போட்டிருக்கேன், அதை வேணாலும் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இப்போ ரவுண்ட் 1க்கு நீங்கள் கண்டிப்பாக ரெஜிஸ்டர் பண்ணியே தான் இருக்கணும். நீங்கள் வந்துட்டு இண்டிவிஜுவலாக தான் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். ரவுண்ட் 2 வந்துட்டு மேபி ஆன்லைன்லேயும் இருக்கலாம், ஆஃப்லைன்லேயும் இருக்கலாம். அது கொரோனா சுச்சுவேஷனை பொறுத்து தான் இருக்குது. உங்களுக்கு சர்டிஃபிகேட்டும் கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் நம்பர் ஆஃப் தி டெஸ்ட் கேசஸ் கண்டிப்பாக பாஸ் பண்ணணும். அதை வச்சு தான் மார்க் பேஸ் கொடுப்பாங்க. அந்த டிஃபிகல்ட்டி லெவல், அந்த கோடிங்கோட டிஃபிகல்ட்டி லெவல் பொறுத்தும் நீங்கள் பிளேஜியாரிசம் பண்ணியிருக்கீங்களா, வேறு ஒரு வெப்சைட்லேருந்து திருடி போட்டிருக்கீங்களா, இதெல்லாம் பார்த்து எவால்வேட் பண்ணி தான் உங்களை வந்துட்டு குவாலிஃபை பண்ணுவாங்க. ஸோ இந்த கம்பெனிக்கு வந்துட்டு இப்போ நீங்கள் வின் பண்ணிட்டீங்கன்னா இந்த இன்ஃபோசிஸ் கம்பெனி வந்துட்டு உங்கள் நேமை பப்ளிஷ் பண்ணுறதுக்கான ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ரைட்ஸ் வந்துட்டு அவங்களுக்கு இருக்குது. மொத்தமாக 2 rounds இருக்குல்ல. ஸோ அந்த 2 rounds நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு ஸ்டேபிள் இன்டர்நெட் கனெக்ஷன் கண்டிப்பாக தேவை. மக்கர் பண்ணுற மாதிரி இன்டர்நெட் வச்சுக்காதீங்க. ஸோ அன்றைக்கி மட்டும் கொஞ்சம் நல்லா இன்டர்நெட் பேக்கேஜ் போட்டுக்கோங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்வியஸ்லி இதெல்லாம் ஈஸியாக தான் இருக்கும், பொதுவாக எல்லா காம்படிஷனுக்கும் வரது தான். நீங்கள் எல்லா இதை நான் அதெல்லாம் படித்து பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக இந்த எக்ஸ்ட்ரா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை படித்து பார்த்துக்கலாம். இதெல்லாம் வந்துட்டு பேசிக்கானது தான். ஸோ இப்போ ரீசன் ப்ரொசீஜர் கொடுத்து நீங்கள் எக்ஸ்ட்ரா படிச்சுக்கலாம். இப்போ நம்ம ஃப்ரீக்வென்ட்லி ஆஸ்க் க்வெஸ்சன் பார்க்கலாம். ஸோ யார் ஹேக்கி
ஃபைவ்ல பார்ட்டிசிபேட் பண்ணலான்னு சொல்லிட்டேன். ரவுண்ட் ஒன் ஆன்லைனில் தான் இருக்கும், ரவுண்ட் டூ கோவிட் சுச்சுவேஷனை பொறுத்து தான் இருக்குது. ஸோ ஹவு டு ஐ ரெஜிஸ்டர் ஃபார் தி கான்டெஸ்ட்க்கு நான் இப்போ இந்த வீடியோ லாஸ்ட்டில் சொல்கிறேன். ஸோ நீங்கள் வந்துட்டு ஹாக்கிஃபைக்கும் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம், சர்டிஃபிகேஷனுக்கும் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஸோ ரெண்டுக்குமே ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஃபீஸ் இல்லைங்கிறதையும் நம்ம சொல்லிட்டேன். ஃபஸ்ட் ரவுண்ட் இண்டிவிஜுவலாக தான் பண்ணணும், அதையும் நான் சொல்லிட்டேன். ஸோ முக்காவாசி ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க் க்வெஸ்சனில் இருக்கிற டவுட்லாம் நான் உங்களுக்கு கவர் பண்ணிட்டேன். ஸோ நீங்கள் ஏதோ ஒரு சாஃப்ட்வேர் உங்கள் டிவைஸில் இன்ஸ்டால் பண்ணணுமான்னு கேட்டிங்கன்னா அப்சொலூட்லி இன்னும் மினிமம் ரெக்குயர்மெண்ட் பார்த்திங்கன்னா மினிமம் 4GB இருக்கணும், i3 கோர் ப்ராசஸர் இருக்கணும், இல்லை அதுக்கும் மேற்பட்டு இருக்கலாம். வெப்கேம் கண்டிப்பாக வேணும், கூகுள் க்ரோம் 7 இல்லை அதற்கும் மேற்பட்டு வேணும். ஏதோ ஆட் ப்ரோக்கராக இருந்துச்சுன்னா அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இப்போ ரெஜிஸ்டர் நம்ம இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணி நம்ம ஃபர்தராக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாத்துக்கும் லிங்க் எப்படி இருக்குன்னு டவுட் இருக்கும். நிறைய பேர் என்கிட்ட இன்ஸ்டாகிராமில் நம்ம எப்படி என்னோடய வீடியோவில் சொல்கிற கோர்ஸ்க்கோ இல்லை ஒரு ஜாப் அப்டேட்க்கோ லிங்க் எங்கே பார்க்குறதுன்னு கேட்டிருந்தீங்க. ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ என்னோடய சேனலில் இப்போ வீடியோக்குள்ளே போய்க்கலாம். நீங்கள் எந்த வீடியோ பார்க்குறீங்களோ அந்த வீடியோவை நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கோங்க. நான் உதாரணமாக இப்போது ஃபஸ்ட்டாக இருக்கிற வீடியோவை செலக்ட் பண்ணுறேன். இப்போ டிஸ்கிரிப்ஷனுக்கு எப்படி போகணும்னு பார்த்தீங்கன்னா அந்த எல்லோ கலர் ஆரோ மார்க் காமிக்கிறல்ல, ஸோ அந்த ட்ராப் டவுனை நீங்கள் கிளிக் பண்ணோம். கிளிக் பண்ணால் தான் அதில் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற எல்லா லிங்க்ஸும் ஷோ ஆகும். அப்போ உங்களுக்கு எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னா என்னோடய இன்ஸ்டாகிராம் லிங்க் இருக்குது, மற்ற யூஸ்ஃபுல் வீடியோஸ்க்கான லிங்க் இருக்குது, அப்ளை லிங்க்கும் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் இதிலேருந்து பார்த்து ஃபெச் பண்ணிக்கலாம். இப்போ நான் ரெஜிஸ்டர் நான் ஒன்று கொடுத்தேன்ல, கொடுத்தக்கப்புறம் ஒரு வெப்பேஜ் வந்துட்டு ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ இந்த வெப்பேஜில் பார்த்தீங்கன்னா வீடியோஸ் இருக்குது, சோஷியல் ஹப்னு நிறையா கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டாப் ரைட் கார்னர் ரெஜிஸ்டர்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணி ஃபில் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான அப்டேட்ஸ்க்கு மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல்னு கொடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்.